எஸ்கே ஃபேமிலியில் ஜாயின் பண்ணியிருக்க என்னுடைய அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினிங் அப்டேட். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெய் நடித்து ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்த எண்ணி துணிக. நம்ம ஜெய்யோடி படம் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. இந்த லாக்டவுன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகாமல் கிடப்புலேயே இருந்து ரீசெண்டாக அந்த படத்தை தியேட்டரில் கொண்டு வந்தாங்க. சிவ சிவா அட்டு ஃப்ளாப்பு, அதுக்கடுத்து குற்றம் குற்றமே அப்படின்ற ஒரு படத்தை கொண்டு வந்தாங்க டைரக்ட் ஓடிடி பிரீமியரா. அந்த படத்துக்குமே பெரிய வரவேற்பு கிடைக்கல. அதுக்கடுத்து பட்டாம்பூச்சி, அந்த படமும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இந்த எண்ணி துணிக, இது வந்ததும் தெரியல போனதும் தெரியல, ரொம்பவே கேடுகட்ட படமாக போயிடுச்சேன். ஆக மொத்தம் தொடர்ந்து ஒரு 4 படம் நம்ம ஜெய் நடித்து வெளிவந்திருந்தாலும் ஒரு படம் கூட அவருக்கு வெற்றி படமாகவே அமையலை அப்படின்றது தான் உண்மை. எங்கேயோ போக வேண்டிய ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு கீழே போக முடியுமோ அந்த அளவுக்கு கீழே போயிட்டாப்ல. இதுக்கடுத்து அவர் மேலே வருவாரா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இந்த எண்ணி துணிக படத்தை நாங்கள் கூடி சீக்கிரமே பிரீமியர் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம சிம்பிள் சவுத் அஃபீஷியலாக சொல்லியிருந்தாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இல்லைனாக்கா வர வெள்ளிக்கிழமை இந்த படத்தை பிரீமியர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது அதனுடைய அஃபீஷியல் அப்டேட், செப்டம்பர் 1 இன்னும் 2 நாளில் இந்த எண்ணி துணிக படத்தை உங்களுக்காக சிம்பிளி சோத்தில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அதில் குறிப்பாக 4K டோல்பி அட்மாஸில் இந்த படத்தை ப்ரீமியர் பண்ணுறாங்களாம்மா. 4K பார்க்குற அளவுக்குலாம் இந்த படம் வர்த்தா இருக்காது. அதில் குறிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த படத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமே வேஸ்ட்டு தான். ரொம்பவே ஒரு மட்டமான படம் இந்த எண்ணி துணிக. ஒரு வேளை உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் செப்டம்பர் 1 சிம்பிள் சோத்தில் வரப்போகுது, சிம்பிள் சோத்தில் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.